हेलो फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இந்த வீடியோல பருப்பு சாதம் எப்படி ஈஸியா செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாங்க இப்போ 1 ஸ்பூன் சீரக எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கேங்க ஒரு ஆறு ஆறு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு நாட்டு தக்காளியில் வந்து நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இறைய ஒரு டம்ளர் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேங்க இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த சாதத்துக்கு வந்து நீங்கள் நாட்டு தக்காளி போட்டு செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ இடித்து வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் சேர்க்கலாங்க இந்த வீடியோவில் நான் காட்டலைங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இந்த சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க என்னோடய ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனுங்க மிளகாத்தூளோடது அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இந்த சொம்பில் வந்து 2 சொம்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க இப்போ தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ருசியான பருப்பு சாதம் ரெடிங்க ருசியான பருப்பு சாதமும் வடகமும் ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து